ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஜெரிகோஸ் ட்ரம்பட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லாங் ரைட் போகிறோம், அது ஒரு குரூப் ரைட் போகிறோம். நம்ம ட்ரையம்ப்லேருந்து தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ ட்ரையம்ப்லேருந்து நம்ம ஒரு குரூப் ரைடு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்காக தான் கிளம்பிட்டுருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 6:30 ஆகுது. ஆக்சுவலாக சொல்ல போனால் 5:30க்கு நான் அங்கே இருக்கணுங்க, நான் இன்னும் இங்கேருந்தே கிளம்பல. ஸோ நம்ம துருவன் வந்து கோல்ட் ஸ்டாட்டில் இருக்குது. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகே, இப்போது நான் இங்கேருந்து கிளம்பி அங்கே ஷோரூம் போயிட்டு உங்களுக்கு என்ன ஏதுன்னு அப்டேட் பண்ணுறேன், எந்த இடத்து போகிறேன் என்னன்னு சொல்லி அங்கே போய் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போது வில்லிவாக்கத்துலேருந்து கிளம்பியாச்சு. இன்னும் டேரெக்டாக ஷோரூம் பார்த்து தான் போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ரைடு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ரைடு, ட்ரையம்ப்லேருந்து ஆர்கனைஸ் பண்ணிக்காங்க. ஸோ மார்னிங் 5:30க்கு வர சொன்னாங்க, டைம் பார்த்திங்கன்னா இப்போ 5:37 ஆகுது. ப்ரீஃபிங்லாம் இருக்குன்னு நாங்கள் எங்கே ப்ரீஃபிங்க்கு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஷோரூம் கிட்ட ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன வண்டி வந்திருக்கு எல்லாம் ட்ரையம்ப் தான், ஆனால் எப்படி என்னது ஆள் இருக்காங்களா இல்லையா ஒன்றுமே தெரியலையே. ஓகே, யாரோ பார்க்கலாம், வரிசையாக நிற்கிறாங்க. நம்ம வந்து இப்போது ட்ரைம் ஷோரூம்லேருந்து கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:20 ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்களா ஃபுல்லாக 400cc தான். நம்ம அதுக்கு மேலே 400cc மேலே எந்த வண்டியுமே வரல. ஸோ ஸ்பீட் அண்ட் ஸ்கிராம்பிளர் மட்டும்தான் நிற்கிது, எல்லாம் லைனப் பண்ணிட்டுருக்கோம். அப்படியே மூவ் ஆகிறோம். ஓகே, நம்ம வந்து இப்போது அசோக் பில்லர்கிட்ட இருக்கோம். அண்டு எல்லா வண்டியும் அப்படியே லைனப் ஆகி வருது, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. பெட்ரோல் பிரேக்குக்காக வந்திருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 6:35 ஆகுது. அண்ட் ஏரேஸ் ஆகும். என்ன மூணு வண்டி தான் போகுது பெட்ரோல், எல்லாமே போட்டுருப்பாங்களோ பெட்ரோலு. ஏன் இங்கேயே இவ்வளோ க்யூவு, ஃபுல் பண்ணிடலான்ட்டுருக்கேன். இதை ரீசெட் பண்ணிடலாமா? ஓ, இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இது வேறங்க இந்த பிரச்சனை, இந்த இன்ஜின் ஸ்விட்ச் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். ட்ரிப் டூவாக ரீசெட் பண்ணிடலாம். 0. ஓகே, ஸோ நம்ம இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் என்ன கதை என்னன்றது பார்க்கலாம். டேங்க் ஃபுல் பண்ணுங்க. டேங்க் ஃபுல் பண்ணுறோம். அண்டு எத்தனை லிட்டர் பிடிக்கும் பாப்போம். 974 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கோம். 9.6 liters. ஸோ ஃபுல் டேங்க் ஆயிடுச்சா? நான் இந்த இடத்த ரீசெட் பண்ணுறேன். ட்ரிப் டூ வந்து ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ இதில் எவ்வளோ மைலேஜ் வருது என்னென்னு கதைன்னு இன்றைக்கி பார்த்துடலாம். பத்திரமா வைக்கணும், நான் வச்சிட்றேன். இது கடியில் போய் உட்காந்துக்கோ, கிழிஞ்சிடாத, உளுன்றாத, எதுவும் பண்ணிடாத. ஓகே, ஆமாம், 9.67 liters போட்டாச்சு. ஸோ எல்லாம் அங்கே நின்றுட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, நம்ம ரைடு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு, மார்னிங்கே ஏர்போர்ட்டு, ஒரு ஃப்ளைட் மட்டும் நிற்குது. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7:00. இன்னும் நம்ம தான் கடைசியாக போயிட்டுருக்கோம். இது மிரரில் தெரியுதான் தெரில, நம்ம தான் கடைசியாக போயிட்டுருக்கோம். எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. ஓ, கல் அவங்க கூட்டுறாங்களே அங்கே, அந்த கல் வந்து திருச்சி வந்து நம்ம வண்டியில் போடுது. ஸ்கிராம்பிளர் ஸ்பீடு, ஸ்கிராம்பிளர் ஸ்பீடு. பின்னாடி மிரரில் தெரியுதா அவங்களுக்கு? ஃபுல்லாக ஸ்கிராம்பிளர் அண்ட் ஸ்பீடு தான். ஓகே ஓகே, போட்டுக்கவா?
ஓகே அசார்ட் போட சொல்றாங்க எதுக்குன்னு தெரியல. எண்பதுக்கு மேலே போனால் லைட்டாக ஃபுட் பேக்ஸில் வந்து உங்களுக்கு இது தெரியுதுங்க, வைப்ரேஷன் தெரியுது. ஆனால் நான் போட்டிருக்கிறது எரும மாடு ஷூ. பிரேக்கு நல்லா இருக்குது, ஆனால் ப்ராக்ரஸிவாக இல்லை. ஆமாம், பெரம்பலூர் தாண்டி வந்துட்ருக்கோம். அண்ட் இது வரைக்கும் நம்ம 26 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கோம் அந்த பெட்ரோல் போட்டோம்ல அந்த இடத்துலேருந்து. அண்ட் 4500 மேலே தான் ஆர்பிஎம் மெயின்டைன் பண்ணுறாங்க. எனக்கு வாய்ஸ் அந்தளவுக்கு க்ளீனாக கேட்குதா? ஆ ரைட், இப்போ பஸ்ஸு போயிடுச்சு, இப்போ க்ளீனாக கேட்கும் நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ எல்லாமே வருஷம் பிறங்களுக்கு தாண்டி தான் போயிட்டுருக்கோம். அண்ட் கிலோமீட்டர்ஸ் இது வரையும் பார்த்திங்கன்னா 26.7 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருக்கோம். மைலேஜ் அதே 24 தாங்க இருக்குது, ஆனால் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் போகிறோம். ஸோ அதனால் மைலேஜ் அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது, இருந்தாலும் அப்டேட் பண்ணுறது என் கடமை சொல்லிட்டேன். ஸ்பீடப் பண்ணுறோம், பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்கு. ரியர் வியூ மிரர்ல உங்களுக்கு தெரியாதுல, பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க பார்த்தீங்களா, அப்படியே சூப்பராக இருக்கு. போகிறதுக்கு ஃபாலோ வரண்டு பாருங்கள். அந்த 5000 RPM கிட்டே வரும்போது, வண்டி 80 மேலே போகும்போது கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்கிறது காலில். பார்ப்போம், அது ஹீட் ஆனால் சுத்தமாக இல்லை, ஹீட்டு தெரியல இது வரைக்கும். ஸோ ஹீட்டு தெரியாதனால இப்போ வரைக்கும் ஒன்றும் இல்லை. நம்ம சூரியன் பகவான் வந்து பின்னாடி இருக்கார், ஸோ நம்மளுக்கு அது வர ஒரு பெரிய பெனிஃபிட். ஆனால் வரும்போது செமையாக இருக்கும், வரும்போது கரெக்டாக மூஞ்சியில் அடிப்பார். முன்னாடி போகிறார் பார்த்தீங்களா, நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, அவர் வந்து சூப்பராக எல்லாமே பர்ஃபெக்டாக சிக்னலோடு பண்ணிட்டு காட்டிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் அந்த இதில் கற்றுக்கணும் அவர்கிட்ட, என்ன எந்த சிம்பிள் எதுக்குன்னு தெரில. டியூவல் ஃபார்மேஷன் தெரியுது, ஹசார்ட்னா சாரி கீழே ஏதாவது ஹசார்ட் இருக்குன்னா நம்ம லெக்கை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அது தெரியுது, ஓப்பன் இதுனா ஸ்டாப்பு, அண்ட் இப்படின்னா ரைட் லெஃப்ட் சைட் மூவ் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் தட். ஸோ இன்னும் கற்றுக்குவோம். இதான் டூ லைன் ஃபார்மேஷன், பாருங்க ரெண்டு ரெண்டு பேராக போயிட்டு இருப்போம் ஒரு இதில். இதான் டியூவல் லைன் இன்ஃபார்மேஷன், வீடியோ எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதான் டியூவல் லைன் இன்ஃபார்மேஷன். நம்மளுக்கு வெறும் அந்த ஹோல்டு பட்டு தான் தெரியுது, ஹோல்டுலாம் பிரேக் அடிங்க, இப்படி வச்சா பிரேக் அடிங்க, அவ்வளோதான். நல்லா இருக்குது. ரோடு அப்படியே வாபலிங் ஆகுது, இப்படி சீசா மாதிரி இருக்கு. ஓ புதுசாக ரோடு போடுறாங்களா? ஆனால் இங்கே இருந்து மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க, அதான் அப்படி பரணும். டோல்கேட் கேட்டான்ட்டான் கிட்டத்தட்ட எவ்வளோ ட்ரிப் டூ வந்து 40 கிலோமீட்டர்ஸ் ஆகுது அங்கே நம்ம ஏர்போர்ட்லேருந்து பரணும் டோல்கேட்டுக்கு. அண்டு
மைலேஜ் எவ்வளோ வந்துருக்கு? ஏய், 25 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க மைலேஜ், பரவாயில்லையா? என்ன அது, அந்த டோல்கேட் தாண்டோடு இருக்குல்ல, இந்த இடத்த எனக்கு இருக்கிறதுலே பிடிக்கும். ஏன்னா இந்த இடத்துல மட்டும்தான் பாருங்கள் நடுவில் எவ்வளோ எவ்வளோ பெரிய மரம் இருக்குன்னு. மற்ற எந்த இடம் போனாங்களோ உங்களுக்கு மரமே இருக்காது. ஃபுல்லாக வந்து அந்த அர்லி சேடு வச்சுருப்பாங்க, அதுவும் நல்லது தான். பட்டு இந்த மாதிரி மரம் இருந்தால் நல்லாயிருக்கும். நடுவுலையும் மரம் இவ்வளோ இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு அந்தளவுக்கு வெயில் தெரியாது. வெயில் பட்டாலும் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லாக மரமே எடுத்துக்கிறோம். அவங்களுக்கு எந்த பக்கம் பண்ணாலும் மரமே எடுத்துக்கிறோம், அது நல்லாயிருக்கும். பறந்துட்டார். நம்மளுக்கு பின்னாடி ஒரே ஒரு ரைடர் தான் வர்றாரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஷோரூம் மேனேஜர். நம்ம தான் கடைசி, எப்போவுமே நம்ம தான் கடைசி. அண்ட் அதுவும் நல்லா தான் இருக்கு. முன்னாடி எல்லாரும் போட்டு கடைசியாக போகிறது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நம்ம இந்த ஒயிட் லைனுக்கு இந்த பக்கம் தான் போகணும், அதான் பைக் லைனு. பட் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் எதாவது ஆணிக்கு ஏதாவது லாரி ஏதாவது ஓட்ட நிப்பாட்டிப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஏதாவது ஆணி ஏதாவது கீழே விழுந்துச்சுனாலும் இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்பி இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து வண்டியை பஞ்சர் ஆக்கி விட்ருவோம். அதான் பிரச்சனை. ஆ, பேச்சஸ் இருக்குது நிறைய. ஸோ அது மட்டும் இல்லைன்னா நம்ம அந்த லைனில் போயிடலாம். ஆனால் அந்த பக்கம் லைனில் போகிறது கொஞ்சம் ரூல்ஸுக்கு அப்பாற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். போன நாள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் கிளாக் பண்ணியிருக்கோம்? ட்ரிப் டூ மயிற்சி. ஆ, 42 கிட்டத்தட்ட. இந்த ஐயப்பன் கோயில் நல்லாயிருக்கும். ஐயப்பன் கோயில் பார்த்தீங்களா? இந்த ஐயப்பங்கள் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வீடியோவில் தெரியுதா தெரியல, என்ன பரண்டாங்க ஆட பாயிலா, நான் தான் ஸ்லோவா. இறக்கனால பரண்டாங்களா தெரியல, ஒரே அடியாக பறந்துட்டாங்க திடீர்னு 100. ரைட், இனி ஸ்லோ பண்ணிக்கலாம். குரூப்பிங் பார்மிஷன் விட்டுறக்கூடாது, அதான் பிரச்சனை. ஏய், அங்கேருந்து பறந்து வந்து இங்கே பிரேக் அடிக்குதுக்கா? செட்டப்பில் இருக்குது. ஸ்கிராம்பிளர் இப்படி தான் இருக்கும். ஒரு அந்த பக்கம் வெயிட் ஆகும், இந்த பக்கம் தரம் நல்லா இருக்கும் காட்டுறதுக்கு. பட் நம்ம மாதிரி போகும்போது ரன்னிங்கில் இப்படி தான் இருக்கும். ஓகே, இந்த பாலத்தை எத்தனை தடவை போட்டாலும் அந்த அண்டுலேஷன் வந்து அப்படியே தான் இருக்குது.
என்ன பண்ணுறது? சி ஹவு ஷீ இஸ் ரைடிங். நேராக போயிட்டாங்க. ஓகே, இப்போ நான் தான் டெய்ல், ஏன்னா யாருமே எனக்கு பின்னாடி இல்லை. பாருங்களா, கார் தான் வருது. ஸோ யாருக்கா ஏதாவது பிரச்சனைனா நான் தான் போட்டுனு போவோம். நம்மளுக்கு யாராவது பிரச்சனைனா அது பார்த்துக்கலாம், அம்மா பார்க்காததா. பார்த்தீங்களான்னு தெரியல, ரெக்கார்ட் வச்சான்னு தெரியல. முன்னாடி ஒரு டிராக்டரு, டிராக்டர் போயிட்டு இருக்கு, வீலே இல்லைங்க முன்னாடி. ஆனால் லோடோடு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு, எப்படின்னு தெரியல. ஆனால் பாயிலா, என்னடா வித்தியாச வித்தியாசமாக வண்டி ஓட்டுறீங்க. முன்னாடி வீலே இல்லாமல் டிராக்டர் எப்படி இருக்க ஆப்போசிட்டில்? அது அவர் பறந்துட்டு தான் வருவார் அப்படியே. ஓகே, ஹோல்ட் ஆன், பிரேக் 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 பிரேக். அப்படியே இந்த டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டோமா? அவங்க பாருங்க, வரிசையாக இப்போ போக பாருங்க. அவங்களுக்கு அதுக்காகவே ஸ்லோவாக போகிறேன். சி ஓகே, ட்ரெயின்லேருந்து நான் வந்து இப்போ தேர்ட் வந்துட்டேன். இவனை போட்டுடலாமா? போக மாட்டேன்றாங்களே. ஓகே, ஸோ இப்படியே கன்டினியூ பண்ணுவோம், அப்படியே போக சொல்கிறாங்க. சிங்கிள் லைன் ஃபார்மேஷன். குரூப் ரைடில் போனால் இதுதாங்க கற்றுக்கணும். ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு தான் குரூப் ரைடு. என்னென்ன சிம்பிள் எது எதுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல வாமிஷன் பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ இது நல்லா தான் இருக்குது. சிங்க சோலார் ரைடில் போனால் நமக்கு கஷ்ட ஐ மீன் நம்மளோட இதே தேவையில்லை. நம்ம மாதிரி இஷ்டத்துக்கு ஸ்பீடை கூட்டுவோம், குறைப்போம், இறக்குவோம், ஏற்றுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆ, இன்னொன்று, பிரேக் எடுக்கினா கூட நடுவில் நிப்பாட்டுவோம், பட் இங்கே அதெல்லாம் முடியாது. ஃபோட்டோ எடுக்காகன்னு படிக்காங்க. ஸோ போயிட்டு அவங்க ஃபோட்டோ எடுக்கட்டும், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். மணி பார்த்தீங்கன்னா 8:00. இது வரைக்கும் 58 கிலோமீட்டர்ஸ் க்ளாக் பண்ணி வந்திருக்கோம், 55.8. அண்டு மைலேஜ் வந்தீங்க ஆவரேஜாக 25 கார்டுக்கு, பரவாயில்ல. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மேல்மருத்துவர் வந்துடும். அண்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 68 கிலோமீட்டர்ஸ். வா, 68 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். கிட்டத்தட்ட
மார்னிங்லேருந்து பார்த்தீங்கன்னா சாரி நம்ம பெட்ரோல் போட்டிருந்து 86 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணி வந்திருக்கேன், 86.1 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணி வந்திருக்கேன். அண்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:10 ஆகுதா, யா 10:10 ஆகுது. ஸோ சூப்பர். அண்டு எவ்வளோ மைலேஜ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 25 கிலோமீட்டர்ஸ் மைலேஜ் காட்டுது. சூப்பர். அண்ட் இங்கேருந்து கிளம்புறோம் மனோஜ் பவன். ஸோ மனோஜ் பவனுக்கு தான் சாப்பிட வந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சு எல்லோரும் கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டாங்க ஓகேங்களா. ஸோ அப்படியே கிளம்ப வேண்டிதான். ஓகே, இங்கேருந்து அப்படியே யூ டர்ன் அடிச்சு நம்ம கிளம்ப வேண்டிதான். வாவ், எத்தனை ட்ரையம் ஸ்க்ராம்ப்ளர் ஸ்பீடு. கச்ச 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 கச்சா ஒரே வண்டியாக இருக்கு பாருங்க. குவைட் நைஸ். ஓகே, மனோஜ் பவன்லேருந்து கிளம்பியாச்சு. நவ் டைம் பார்த்தீங்கன்னா 10:11 ஆகுது. ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம நம்ம இஷ்டத்துக்கு போக வேண்டியதாக அடுத்து. ஸோ தட்ஸ் இட். ஆவ், வாவ், பஞ்சர் நினைக்கிறேன். பஞ்சரா இது தான் தெரில, வண்டி ஃபுல்லு ஓரம் கட்டின்னு படிக்காங்க. பரவாயில்ல. ஓகே, அவர் முன்னாடி போக சொல்லிட்டார், அதான் போயிட்டா அசார்ட் போட சொன்னார். அதான் நம்ம ஸ்லோவாக போனால் நினச்சாலும் அவங்க விட மாட்டாங்க, அந்த ஸ்பீடு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே போவோம். ஓகே, நான் இப்போ 100ல் போயிட்டுருக்கேன். வரும்போது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் அதிகமாக இருந்துச்சு, பட் இப்போ போகும்போது விண்ட் இந்த பக்கம் பார்த்து அடிக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால் அந்தளவுக்கு விண்ட் இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ 100ல் நான் க்ரூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்டில் கண்டிப்பாக வைப்ரேஷன் இருக்குங்க, ஃபுட் ரெஸ்டில் வைப்ரேஷன் இருக்குது. அண்டு ஹீட்டெலாம் சுத்தமாக தெரியாதுங்க, ஹீட்டெலாம் சுத்தமே இல்லை. இப்போ வந்தவங்கள்ட்ட எல்லாத்தையும் கேட்டேன், எதுக்கு ஹசார்ட் லைட் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஹசார்ட் போட்டதான் ப்ரோ நம்மளுக்கு வந்து நம்ம குரூப் போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அதனால தான் ஹசார்ட் போட்டிருக்காங்க. இங்கே இது காஃபி ஷாப்புன்னு பாடுறாங்க. லெட்ஸ் சீ. ஓகே, நம்ம இப்போ அந்த கடையிலேருந்து கிளம்பிட்டோம், ஜஸ்ட்டு டீ சாப்பிட்றதுன்னு பாடினாங்களாம். ஸோ அங்கேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 10:45 ஆகுது. அண்டு கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 99.7. இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இன்னும் ஒரு 0.3 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு 100 கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணியிருப்போம் இன்றைக்குள்ளே. ரைடு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. அண்டு ஆர்கனைசிங் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. என்ன ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்குங்க, அவ்வளோதான். நம்ம தனியாக போகிறதுக்கு இதுக்கு ஒரு இப்போ இந்த வண்டியில் என்ன பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி என்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அங்கே நம்மளுக்கு கான்டாக்ட்ஸில் இருக்கும், அவ்வளோதான். எவ்வளோ பெரிய சிவன் கோயில் புத்து பார்த்தீங்களா பின்னாடி. மெயினாக என்ன தெரியுமா ஸ்க்ராம்பிளரில் பிரச்சனை, அந்த ஸ்டாண்டுங்க. ஸ்டாண்டு வந்து நீங்கள் வண்டியை லைட்டாக டில்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டாண்டே போட முடியும். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு எந்த மேடு இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வண்டியை ஸ்டாண்ட் போடவே முடியாது, போட்டாலும் வண்டி நிற்காது, அதான் ஒரு பிரச்சனை. அண்ட் இதில் ரெண்டாவது ஸ்க்ராம்ப்ளர் வந்து
ஹைவே பர்ஃபார்மன்ஸ்லாம் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், 100 போனால் அப்படியே அசால்ட்டாக போயிட்டு இருக்கு வண்டி, ஒன்று ஒரு இது தெரில, ஆனால் லைட்டாக ஃபுட் பிரேக்ஸில் மட்டும் வைப்ரேஷன் இருக்குது. ஸோ நான் நிப்பாடிட்டு அப்பாட்ட கேட்கணும், ஹரில் போகும்போது வைப்ரேஷன் அவர் இதில் எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ நம்ம இதில் நான் சொல்கிறேன், ஐ மீன் அவர் ரைடரில் சொல்கிறேன், பிள்ளைன் இதில் அவ்வளோ இருக்கான்னு தெரில, ஆனால் லைட்டாக இருக்குது. நாங்கள் ஆனால் ஹீட்லாம் அந்தளவுக்கு தெரில, ஹீட் அந்தளவுக்கு தெரியவே இல்லை. பட் கண்டிப்பாக அவங்களுக்கு வைப்ரேஷன்றது கண்டிப்பாக இருக்குது. விண்ட் பிளாஸ்ட் இருக்குது. இப்போது நான் இந்த பக்கம் பார்த்து போகிறனால தெரில, வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் விண்ட் அடிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ வைசர் போட்டிருந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்கும்போது வைசரில் பட்டால் கூட நேராக வந்து ஹெட்டில் தான் அடிக்குதான், ஹெட்டில் தான் கரெக்டாக வந்து விண்டு வந்து நேராக அந்த வைசர்லேருந்து பட்டு நேராக ஹெட்டை வந்து தான் தாக்குற மாதிரி இருக்கான். அதுக்கு வைசர் போடாமே இருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஏதாவது வைசர் போடலாமா வேணாமான்னு. ஏன்னா வைசர் போட்டும் ஒருத்தர் புலம்பிட்டு தான் இருக்காரு. சின்ன வைசருக்கு பார்த்திங்களா, அது கூட ஓரளவுக்கு செஸ்ட்டில் அடிக்குதான். அந்த சின்ன கம்பெனி ஸ்டாக்லேயே உங்களுக்கு ஒரு வைசர் வரும், அந்த வைசர் வந்து உங்களுக்கு செஸ்ட்டில் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் கொஞ்சம் ஹைட் பண்ணி வைசர் வச்சோன்னா தலையில் அடிக்குதுன்றாங்க. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், அது வந்து வைசர் வந்து எது போடலான்னு. ஏன்னா செஸ்ட்டில் அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓரளவுக்கு மேனேஜபிள் தான், தலையில் அடிச்சுன்னா நம்ம கழுத்து வலி வந்துடும். நிறைய பேர் எனக்கு சஜஷன் சொல்கிறீங்க. அந்த எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் வந்து கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க இந்த மாதிரி ஹீட்டிங் இஷ்யூலாம் இப்படி தான் ப்ரோ இருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி யாராவது வைசர் வச்சுருந்தீங்கன்னா அந்த வைசரை பற்றி எனக்கு சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ரைடு நல்லா இருந்துச்சு. குரூப் ரைடு ஆர்கனைஸ் பண்ணது ஜெய் ட்ரம்ப் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆர்கனைஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு. அந்த ஃபார்மேஷன் ஃபோட்டோஸ் எல்லாமே பக்கா சூப்பராக இருந்துச்சு, அதில் எந்த குறையும் கிடையாது. என்ன இந்த கண்ணா ரியர் வியூ மிரரையும் இந்த சைடு ஸ்டாண்டு மட்டும் கொஞ்சம் ஸ்கிராம்பிள் இருக்குது, ஸ்பீடுக்கு நல்லா இருக்குது ஸ்கிராம்பிள் இருக்குது. அது கொஞ்சம் சரி பண்ணாங்கன்னா வண்டி சூப்பர் குட்டாக வரும். இனி வர இதுலையா கொஞ்சம் மாற்றுங்க, நாங்களாம் கொஞ்சம் கஷ்டப்படுறோம். ட்ரையம்ப் எங்கேயா இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை. சப்போஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபீட்பேக் மட்டும் இல்லை, ஸ்கிராம்ப்ளர்ஸ் வச்சுருக்க எல்லாரோட ஃபீட்பேக்கு இதான். ரொம்ப சின்னதாக இருக்குங்க ரியர் வியூ மிரர்ஸ், ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த ஸ்பீட் ட்ரிபிளில் கூட ஒரு நல்ல அகலமான மிரர் அந்த மாதிரி ஷேப்பில் போட்டால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன இது விண்டேஜ் வண்டி மாதிரி இருக்க காட்டுறதுக்காக இப்படி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மிரர் சான்ஸே இல்லை. அடுத்து அப்கிரேட் பண்ணால் அதை பண்ணிக்கோங்க, மிரர் பண்ணிக்கோங்க. மெயினாக வந்து சைடு ஸ்டாண்டு ஒன்றுமே பண்ண முடியாது, இதை தான் வச்சு யூஸ் பண்ணோம். அதை போடும்போது கொஞ்சம் வண்டி ஆட்டிக்கிட்டு பாருங்கள் கீழே உழுதான்னு, இல்லைனா நீங்கள் வண்டி போயிட்டு இருக்கும்போது நிப்பாட்டிட்டு போவீங்க, வரும்போது வண்டி படுத்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரைடில் வேறு என்ன கற்றுக்கிட்டேன்னா, இப்போது இன்றைக்கி சண்டே பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரைடுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. ஆக்சுவலாக நான் வந்து நார்மல் டைமில் சண்டே என்ன பண்ணுவோம், சும்மா உட்காந்துருப்போம், இல்லாட்டி நான் இன்னும் தான் மணி ஏற்றுனேன். மணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் 11:30 நான் இன்னும் எந்திக்கிறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். 1:30 தான் நான் எந்திப்பேன். எழுந்துச்சு என்ன பண்ணுவோம், மொபைலில் நோண்டிகிட்டு இருப்போம், யூடியூப் பார்த்துட்ருப்போம். ஸோ அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, காலையில் எழுந்தம்மா ஒரு ரெஃப்ரெஷ் மைண்டில் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. போயிட்டு வந்தம்மா கொஞ்சம் நல்லாயிருக்கு, கொஞ்சம் டயர்டாகும், நல்லா தூக்கம் வரும் மத்தியானம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீங்களே ஏதாவது சண்டே ரைடு பிளான் பண்ணுறீங்கன்னா சட்டை விட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையும் திரட்டிட்டு படையை கிளப்புங்கள், போயிட்டு வந்துடலாம். யாருக்கும் வெயிட் பண்ணாதீங்க, யார் வரலன்னு நீங்கள் சோலோவாக போயிட்டு வாங்க. வெளியே சும்மா ஊர் சுற்றுறதுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக ஒரு ரைடு போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மெயினாக இந்த ஐடியில் வேலை பார்க்குறீங்களே உங்களுக்கு தான், எங்கள் டீம்லேயே சில பேர்லாம் இருக்காங்க 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, சொன்னால் கேட்க மாட்டேன்றானுங்க. ஓகே, நான் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். எப்போ சொல்கிறது தான், பி சேஃப், பி ப்ரவுட் டு பி அன் இண்டியன், அண்ட் எங்கே போனால் ஹெல்மெட் போட்டு போங்க. அண்ட் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு எல்லா வேலையும் முடிச்சிங்கன்னா லெஷர் ஹவர்ஸில் பாருங்கள். இதை தான் நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டுருக்கேன், என் வீடியோ எப்போ வந்தாலும் அதான், அந்தளவுக்குலாம் முக்கியமான இதெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் லெஷர் ஹவர்ஸில் பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க அந்த ஹீட்டிங் இஷ்யூலாம் சூப்பர். குரூப் ஆர்கனைசிங் பண்ணுறீங்க, ரைடு ஆர்கனைஸ் பண்ணாலும் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ நம்மளும் ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம் சரிங்களா. சப்ஸ்கிரைபர்ஸ் கூட ஒரு ரைடுன்னு நான் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அவ்வளோதான், நான் கிட்டத்தட்ட மதுரை வயலுக்கே 9 கிலோமீட்டர்ஸ் தான், அவ்வளோ கிட்ட ரீச் ஆயாச்சு. ஸோ இந்த பிளாக் நான் இதோட என் பண்ணிக்கிறேன். எப்போ சொல்கிற மாதிரி தான், பி ப்ரவுட் டு பி அண்ட் பி சேஃப் அண்ட் ரைட் போது ஹெல்மெட் போட்டு போங்க. கார் எடுக்கிறீங்கன்னா சீட் பெல்ட் மறக்காமல் போடுங்க. நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் போகிறாங்க. நான் எங்கள் அப்பாவே இப்போ ஹெல்மெட் போட வச்சுட்டேன், பில்லியன் ரைடராக ஷூ போட்டிருக்காரு, எனக்கு அதே பெரிய அதிசயம்.
ஓகேங்களா? ஸோ ஓகே கைஸ், நான் அடுத்த விலாகில் ஒரு நல்ல விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ, பாய்.